हेलो फ्रेंड्स इनके नम्बर वीडियो कर्प कवनी वा विसमान रेसीपी ट्राई पड़े सूपर वा अंत रेसीपिता इनके ना शेयर पड़े रेसीपी अब पाती है कर्प कवनी अरस कुलकटा ट्राई पड़े रोम सूपर वा कुलकट ना रे विधा से इनिपचे इन कार कुलकट से रेमे टेस्ट रोम ना यूशल नम कर्प कवनी अरस इड्ली दोस इनिपल पायसम मेरी कंजिदा से कुछ डिफ्रंटान टेस्ट रोमे सूपर अंत कुलकट ना फर्स्ट टाइम से ना पर्फेक्टा करेक्टा वा உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பைட் ரைஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிறுதானியத்தில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டியான இந்த ரெசிபி தான் எப்படி செய்யறது அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ரெண்டு எடுத்திருக்கேங்க அதாவது 200 ml அளவுல அந்த கப்ல வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வைங்க எப்பயுமே வந்துட்டு நம்ம எதையுமே ஊற வைக்கும் பொழுது கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இதில் வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ண போறதில்லை இருந்தாலும் நீங்கள் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இதனோட கலர் வந்துட்டு நாவல் பழ கலர் அளவுக்கு வந்து மேலே அந்த கலர் வருங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ சத்து இருக்கு இல்லை நார் சத்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இதை வந்துட்டு நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கேங்க ஃபில்டர் பண்ணிட்டு நார்மலாக நம்ம புட்டுக்கு காய வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி காய வச்சு வச்சிருக்கேன் தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணால் போதும் இது வந்து ரொம்ப ட்ரை ஆகணுன்ற அவசியம் கிடையாது செய்ய போறதுனால ரொம்ப ட்ரையா காயணும் கிடையாது கையில எடுத்தா தண்ணி ஒட்டாத அளவுக்கு இருந்தாலே நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நான் ஒரு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு நம்ம வந்து பவுடர் அரைச்சுக்க போறாங்க நான் ஒரு மிக்சி ஜார்ல இந்த அரிசியை வந்துட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி எல்லாம் சேர்க்காம நம்ம புட்டு மாவு மாதிரி அரைக்க போறாங்க எடுத்து வச்சிருந்த எல்லா அரிசியும் நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இதை வந்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறப்போ இப்ப பாருங்க அரைச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கு இது டைரக்டாவே அப்படியே நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் இருந்தாலும் கொஞ்சம் குறகுறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு நான் சலிச்சுக்க போறேன் இந்த ஜல்லடையில பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ்ல இருக்கிற ஹோல்ஸ் அதாவது ரவை மாதிரி இருக்கு அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற அந்த ஜலடையை வச்சுதான் நான் இன்னைக்கு சலிச்சுக்க போறேன் ரொம்ப மாவு மாதிரி இருந்தா குழகுழப்பா இருக்கும் அதனால குறிச்ச குறகுறப்பா இருக்கும் அதுக்காக நான் இந்த மீடியம் சைஸ்ல இருக்கிற ஹோல்ஸ் இருக்கிற ஜலடையில வந்து சளிச்சு எடுத்துக்க போறேன் இப்போ நான் அரைச்ச மாவை ரெண்டா ஸ்பிட் பண்ணி இந்த மாதிரி சளிச்சுக்க போறேன் கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கீழே அந்த ஹோல்ஸ்ல இறங்காது அதனால டைட்டா நீங்க கையை வச்சு நல்லா தீத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருந்தேன் எல்லா மாவையுமே வந்துட்டு சளிச்சுக்க போறேங்க இல்ல பாருங்க சளிச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குறகுறப்பா இருக்கு இதை மறுபடியும் நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மறுபடியும் நான் பவுடர் பண்ணி இதோட சேர்த்துக்க போறேன் இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருந்த எல்லா அரிசியுமே வந்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு பொடி பண்ணி சளிச்சு புட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஆனா வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டா வரல குழகுழப்பா ஆயிடுச்சு அதனால ஆனா கொழுக்கட்டை செஞ்சேன் ஆனா சூப்பரா வந்துருச்சு இப்ப நான் எடுத்து வச்சு இந்த மாவுல வந்துட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒண்ணு வந்து காரம் வச்சு செய்ய போறேன் இன்னொன்று இனிப்பு சேர்த்து செய்ய போறேன் அதனால வந்துட்டு மாவை வந்துட்டு ரெண்டா ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்க போறேன் ஒன்னு வந்துட்டு இனிப்பு சேர்த்து செய்ய போறேன் இன்னொன்னு வந்துட்டு காரம் சேர்த்து செய்ய போறேன் இப்போ நான் எடுத்து வச்சிருந்ததுல ஒரு பாதியில வந்து ஃபர்ஸ்ட் இனிப்புல செய்ய போறேன் இதோட வந்துட்டு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு செய்யும் போது லைட்டா உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்துட்டு சக்கரையோட நுனிக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இதுல வந்து 3 tablespoon அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இல்ல வேர்க்கடலை இருந்தது அப்படின்னா அதை கூட பொடியா நுணுக்கி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் சின்ன சின்ன இந்த மாதிரி டிஃபரெண்டா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதுக்கு வந்துட்டு இனிப்போட நாளைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் பொடியான நாட்டு சக்கரை சக்கரை வேண்டாம் நீங்க வந்துட்டு நாட்டு வெள்ளம் இருந்தா கூட அதை நல்லா நுணுக்கிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு நான் நாட்டு சக்கரை இருந்ததுனால அதை வந்துட்டு 2 tablespoon அளவுக்கு சேர்த்திருக்காங்க இனிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கூட ஜாஸ்தியா வேணும்னா நீங்க என்ன கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவோட ஈரப்பதம் அந்த சக்கரையோட ஈரப்பதம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை நான் துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லை சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சு மாவு காஞ்ச மாதிரி அப்படி இருக்குன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப லைட்டா தெளிச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும் நீங்க பிசைய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நார் சத்து இரும்பு சத்து எல்லாம் ரொம்ப அதிகங்க இப்ப நல்லா நான் சக்கரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா வருது பாருங்க நான் துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க நீங்க கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டாலும் சொன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேப்ல நான் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்க ரவுண்டா உருண்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் இல்ல நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்க பிடிச்சு வச்சு வேக வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் இது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு சாப்பாட்டுல டெய்லி எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான வெரைட்டி ரைஸ் வரகு சாமத்தனை இல்ல சிகப்பரிசி கைக்குத்தல அரிசி இது மாதிரி மாப்பிள்ளை சம்பா இல்ல கவுனி அரிசி எல்லாம் நிறைய வெரைட்டில நிறைய வந்துட்டு டிஃபன் வந்துட்டு செய்யலாம் இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்குங்க இந்த அரிசி எடுத்துட்டோம் அப்படின்னா சுகர் லெவல் வந்துட்டு நார்மல்ல வரதுக்கு நிறையவே
சான்சஸ் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கு. இந்த அரிசி நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் வந்து சரி பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எடுத்து வச்சிருந்த மாவு எல்லாத்தையுமே இந்த ஷேப்ல நான் பிடிச்சு வச்சுக்க போறேன். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி தட்டுல நம்ம ஆவியில வேக வைக்க போறோம். அதை நான் ஃபர்ஸ்ட் இட்லி தட்டுல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்போம். இனிப்பு கொழுக்கட்டை எல்லாம் ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம காரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல வந்து எண்ணெய் வந்து நான் கொஞ்சமா தாங்க சேர்த்துக்கிறேன், ரொம்ப கம்மியா சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஸ்டிக்ல செய்யறதுனால அதிகம் வந்து எங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் கம்மி பண்ணிக்கங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம டயட்ல இருக்கிறவங்க கூட இந்த அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, உடச்ச உளுத்தம் பருப்பு, இது ரெண்டும் எண்ணெயில நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட காரத்துக்காக நான் வந்துட்டு ஒரே ஒரு மிளகாய் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க காரத்துக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இதோட நல்லா பொடிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நான் வெங்காயம் பாதி வதங்குற அளவுக்கு தான் வதக்கிக்க போறேன். ரொம்ப வந்துட்டு இல்ல வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம அந்த குழுக்கட்டை சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்டோம்னா அந்த வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கும். அதுக்காக வந்துட்டு ரொம்ப வதக்காதீங்க. பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல நான் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். சரி, நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் அளவுக்கு தான் நாங்க நான் வதக்கின வெங்காயத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். சப்போஸ் இது கூட உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்க துருவின கேரட் இருந்தா சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ண பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காலிஃபிளவர் இருந்துச்சுன்னா கூட நல்லா பொடியா நம்ம காய் துருவதில் வச்சு நல்லா சீவிட்டு அதை கூட நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி கீரை இருந்ததுன்னா கூட முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியில செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் அதனோட டேஸ்ட். இப்போ நான் வதக்கி அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டேன். நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்திருக்கேன். நான் இந்த மாவுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துக்க போறேன். சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 to 8 hours ஊறினா தாங்க உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா அரிசி உங்களுக்கு மையவே மையாத மிக்சியில போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 to 8 hours ஊற வச்சிருங்க. இப்போ நான் வதக்கி ஆற வச்சிருந்த அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இதுலயும் வந்துட்டு நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. தண்ணி சேர்க்காம அந்த வெங்காயத்தோட ஈரப்பதத்துல நல்லா எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு மாவு வந்து. அதனால உங்களுக்கு ஈரப்பதத்தோட இருந்தாதான் நல்லா இருக்கும். இதோட துருவின தேங்காய் வந்துட்டு ஒரு 2 tablespoons அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க கஞ்சியா எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் வந்துட்டு நம்ம அந்த குழுக்கட்டை மாதிரி சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சு எடுத்துக்க போறேன். இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருந்த மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட கார அந்த குழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்துட்டு நான் ஒரு இட்லி தட்டுல வந்து துணி போட்டு எல்லாத்தையுமே இட்லி தட்டுல எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்துல எதையுமே நம்ம இட்லி அவைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி குழுக்கட்டை அவைக்கிறதுமே வந்துட்டு நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும். இதுல வந்துட்டு நான் செஞ்ச அந்த இனிப்பு குழுக்கட்டையும் கார குழுக்கட்டையும் வச்சு கரெக்டா ஒரு 15 minutes வந்து வேக வச்சிருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு கரெக்டா 15 minutes வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்துருங்க உங்களுக்கு. இப்போ ஒரு 15 minutes ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க, நல்லா வந்துருக்குங்க குழுக்கட்டை. சூடா இருக்கும்போது எதுவுமே கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி குழப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. இட்லி தட்டோட வெளியில எடுத்து வச்சிருந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா கையில ஒட்டாம நல்லா வருங்க. சாஃப்டா இருக்கும், குழப்பெல்லாம் இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும். நம்மளோட இனிப்பு கார குழுக்கட்டை ரெண்டுமே வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கலரே பாருங்க, எவ்வளவு ஒரு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு இதுல அயன் இருக்கு, நார் சத்துலாம் இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாரத்துல 2-3 days வந்துட்டு ரெகுலரா எடுத்துக்கோங்க. இது எடுக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த வயிற்றுல வர்ற பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை அதையும் கியூர் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் கூட இது வராது அப்படின்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வந்தது இல்லை. இப்ப இருக்கிற ஏஜ்ல நம்ம அப்பா அம்மாவும் சரி நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமாவே ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ங்க தான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லலாம். அதுல வந்துட்டு நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி வேரியேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சிறுதானியத்துல அடிக்கடி நம்ம வெரைட்டியா நிறைய வெரைட்டில இப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டில எல்லா ரெசிபியுமே நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சிறுதானியத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பெரியவங்களும் ஆனதுக்கு அப்புறமும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பரான நம்மளோட கவுனி அரிசி கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கார கொழுக்கட்டையோட நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்க அதை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இந்த ரெசிபியில உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ஹாய் நோ சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷன்ல வருங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.